என்ன வந்து அவர் வாய்ப்பும் கேட்கல ஒன்றும் கேட்கல. ஆக்சுவலாக அவர் போன மீட்டிங்கில் எனக்கு வெற்றி பாதை சரவணன் வருதுன்னா அவர் நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கேன், அவர் தெரியும் எனக்கு. அப்போ நான் அடுத்த மீட்டிங்கில் இதை நான் வந்து ஞாபகப்படுத்துன்னு சொல்லி விருதுநகர் மாநிலத்திலே சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த மீட்டிங் எங்கே வச்சாலும் அவருக்கு சரவணன் வந்திருந்தா எனக்கு ஞாபகப்படுத்தி மறந்துடுவேன். அப்புறம் அவர்கிட்டையும் சொல்லியிருந்தேன், சோனாஜி எங்கப்பா சோனாஜிகிட்டையும் சொன்னேன், கரெக்டாக வந்து ஞாபகப்படுத்துவேன். அவர் டைமும் கேட்கல ஒன்று கேட்கல. அவர் இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக நடத்துறது ஏபிஜே ஆர்டர் அதாவது அடுத்த ப்ரோக்ராம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மூணு இடத்துல இருந்து பிரசர், அது எங்கிறது காமன் பப்ளிக் தான் முடிவு பண்ணணும். பப்ளிக் லிமிடெட் இல்லை. புதுக்கோட்டையா தேனியா திண்டுக்கல்லா இல்ல இல்ல புதுக்கோட்டை அப்படின்னு கேட்டுக்கோங்க. புதுக்கோட்டை அவர்களை பிரியாணி கதில உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எனக்கு தெரியும். காங்கேயம் என்ன சென்னை விட 10 வாக்கு வித்தியாசம் நீங்க போயிட்டு இருக்க நீங்க போகணும். என்ன சென்னை யாரு அது உங்களுக்கு புரியும். பெரும்பாடு வெள்ளாடா பிடிச்சி வெள்ளாடு கறி நல்ல குறும்பாடா பிடிச்சி வெள்ளாடா பிடிச்சி ஜம்முன்னு மாமாமார்களை வச்சு சமைக்கிறேன். எதுக்காக சமைக்கிறேன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் எழுப்பாம வந்து எனக்கு ரொம்ப அப்துல் மாமா கான்செப்ட் உதயமானதுக்கு அப்துல் மாமா முக்கியமான அப்துல் மாமாவுடைய ஒரு முயற்சி எல்லா சமுதாயத்தையும் திரட்டி வட இந்தியக்காரன் வெளிநாட்டில் எந்த வகை இருந்தாலும் இணைச்சி ஒரு ப்ராஜெக்டை பண்றோம். இந்தியன் என்றால் உலகத்தில் காமிக்கணும்னு முதல் விளைய தோண்ட அப்துல் மாமா அவர்களுக்கு இங்கே பாராட்டு தெரிவிக்கிறோம். நம்ம நல்ல நிலையில கான்செப்ட் பண்றவா வரமாட்டேக்கான்னு இருக்க ஒண்ணுமே பண்ணாத செல்லா காசு பையன் வரமாட்டேக்கான்னு டைரக்டர் போட
புதிய நபர்களை வைத்து ஒரு கான்செப்டை வெற்றிகரமா நடத்திட்டு இருக்கிற ஒரு நபர் என் பேச்ச ஒரே மூச்சா கருதி என்னென்ன செய்யணும் என்னென்ன அப்படிங்கிற ஒரு துணிச்சலான முடிவெடுத்தா போச்சு. சொல்வது யாவருக்கும் எளிதாக சொல்லிய வண்ணம் செய்யுது. அப்ப சொல்றது நான் என்ன வேணாலும் சொல்லிருப்பேன். அங்க அட்மின்ல உட்கார்ந்து அடிக்கிறவன் கொலையா குத்துறவன் அவன் கரெக்டா இருக்கணும். நாங்க நம்ம கான்செப்ட்ல பேர் காரணம் என்ன, நான் மாடா கத்திட்டு போயிருவேன், அங்க அட்மின்ல இருக்கவன் ஆயிரத்திட்டு கொலை வெட்டி பண்ணிடுவான், பேர் விட்டு போவாங்க. புரியுதா? தோல்வி பாதை மாறணும், அதான் வெற்றி பாதை. சரவணன் என்ற பாதை வெற்றி பாதையா மாறிடுச்சு. வெற்றி பாதையை சரவணன் வந்து சோனாட்சி டீம்ல எப்படி போட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயே வஜ்ராராம் பாதை வெற்றி பாதைங்கிறது வஜ்ராராம் பாதை. சோனாஜியே போய் ஒரு வெற்றி பாதை சரவணன் ஒரு சப்ஜெக்ட் என்ன சொன்னாரு சொல்லுங்க சொல்லுங்க வெற்றி பாதை. இங்க திரும்பின பிறகு நம்ம பாதை கரெக்டான பாதை வல்லரசு பாதை. வல்லரசு பாதையில போயிட்டு இருக்கும் போது நல்லரசு பாதையும் வந்துடும். அதுல சப்ஜெக்ட்ல திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த பிரியாணி கதைக்கு வந்து என்ன என்ன தெரியும் வித்தவரவங்க எனக்கு உலகத்தரம் வாய்ந்த ஜிம்மா இருக்கும். அந்த ஜிம் பயிற்சியாளருடைய அகில இந்திய தலைவர் மாநிலத்துக்காக வந்ததுனால
செய்ய அவர்களை மீண்டும் அழைக்கிறேன்.